குரு அறிந்த அனைத்தும் சீடனுக்கு. பிரம்ம வித்யைக்கே வழியோ, சிஷ்யனின் பக்குவத்தை பொறுத்து பிற்காலத்தில் அதில் சேர்ப்பதற்கு சகாயம் செய்கிற மற்ற வித்யைகளுக்கு வழியோ. எதுவானாலும் ஆதியிலிருந்து நம்முடைய சனாதன தர்ம சம்பிரதாயத்தில் வந்துள்ள எந்த ஒரு குருவும் தமக்கு தெரிந்ததை, தாம் அறிந்ததை, அனுபவித்ததை கொஞ்சம் கூட மிச்சம் மீதி இல்லாமல் சிஷ்யனுக்கு கொடுத்து விடுவார். உபநிஷத்துக்களில் நாம் பார்க்கும் குருமார்களிடமெல்லாம் இந்த பரம ஔதாரிய வள்ளல் தன்மை லட்சணத்தை பார்க்கிறோம். சிஷ்யன் என்று ஒருத்தன் வந்துவிட்டால் அத்தனையையும் வாரி வழங்கியே ஆக வேண்டும் என்று எத்தனை கடமை உணர்ச்சியுடன் இருந்திருக்கிறார்கள் என்று ஆச்சரியமாயிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு குருவாகவே இருந்த ஆச்சாரியாலோ அப்படி பண்ணத்தானே அவன் ஏற்பட்டிருக்கிறான் என்று அந்த ஆச்சரியத்தையும் சகஜமாகவே நடைமுறையாகவே எடுத்துக்கொண்டு சொல்லியிருக்கிறார். முண்டகோபனிஷத் பாஷ்யத்தில் பார்த்தால் தெரியும். அந்த உபனிஷத்தில் முதல் செஷன் முடிகிற இடத்தில், முதல் செக்ஷன் முடிகிற இடத்தில், நல்ல வைராக்கியமுள்ள உத்தமமான ஜீவனானாலும் பிரம்ம ஞானம் பெறுவதற்கு குரு என்று ஒருத்தரிடம் பணிவுடன் போயே ஆக வேண்டும் என்று சொல்லிவிட்டு, அப்புறம் முறைப்படி தன்னிடம் வந்த அவனுக்கு குருவும் பிரம்ம வித்யையை உள்ளவாறு பூர்ணமாக உபதேசிப்பார் என்று சொல்லியிருக்கிறது. பிரம்ம வித்யையை உள்ளவாறு உபதேசித்தார் என்று மூலத்தில் இருக்கிறது. முன் தொடர்ச்சி பார்த்தால் உபதேசிப்பார் என்றே பொதுவாக அத்தனை ஆச்சாரியர்களுக்கும் லட்சணமாக அர்த்தம் பண்ணிக்கணும் என்று புரியும். ஆச்சாரியாலோ உபதேசிக்க வேண்டும் என்றே குருவின் தீர்மானமான கடமையாக ரூலாக விதித்து பாஷ்யம் பண்ணியிருக்கிறார். புரோவாச்ச என்று மூலத்தில் இருப்பதற்கு பிரப்ரூயாத் என்று அர்த்தம் பண்ணியிருக்கிறார். உள்ளவாறு உபதேசிப்பது என்றால் என்ன? தத்துவத்தை எதுவும் குறைக்காமல் பூர்ணமாக உபதேசிப்பது என்று அர்த்தம். இதை யதாவத் என்ற சின்ன வார்த்தையால் ஆச்சாரியால் தெரிவிக்கிறார். முறைப்படி, நேர்மையாக, விதி வழி என்று இத்தனை அர்த்தமும் அதற்கு உண்டு. குறைக்கவும் கூடாது, சொந்த சரக்கு சொந்த அபிப்பிராயம் சேர்க்கவும் கூடாது. சம்பிரதாய பூர்வமாக பிரம்ம வித்யா சாஸ்திரம் எப்படி வந்திருக்கிறதோ அப்படியே பூர்ண ரூபத்தில் ரட்சித்து கொடுக்க வேண்டும். இப்படி சொல்கிற இடத்தில்தான் குருவின் கடமையை ஆச்சாரியால் எடுத்து சொல்லி முடித்திருக்கிறார். ஆச்சாரியஸ்ய நியமம் என்று அவர் சொல்கிறார். நியமம் என்பதற்கு இங்கே கடமை என்றே அர்த்தம். யதி நியமம், பிரம்மச்சாரி நியமம், கிருஹஸ்த நியமம் என்றெல்லாம் சொல்லும் போது நியமம் என்றால் அவரவருக்கான ரூல், சட்டம் என்று அர்த்தம். அந்த சட்டப்படியே பண்ண வேண்டும் என்பதால் அதுவே கடமையாகிறது. சந்தியாவந்தனம் பண்ணுவது பிரம்மச்சாரிக்கான நியமம் என்றால் அதுவே அவன் கடமையும்தான் என்று ஆகிறதோல்லையோ. கடமைகளையே நியமம் என்று சாஸ்திரபூர்வமாக வகுத்து கொடுத்தார்கள். கட்டுப்பாடு என்பது அதன் நேர் அர்த்தம். ரூல் இப்படி பண்ணு இப்படி பண்ணாதே என்று கட்டுப்படுத்துகிறது. கடமையும் அப்படித்தான். கடமையிலிருந்து மீறக்கூடாது என்கிறோம். மீறுவது என்றதால் கட்டுக்கு அடங்கி இருக்க வேண்டும் என்பது தொக்கி நிற்கிறது.